போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். இந்த தேசத்தினுடைய உண்மையான வரலாறு கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த தேசம் கணிதம், விஞ்ஞானம், வானசாஸ்திரம், பொருளாதாரம், இலக்கியம், உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயத்திலே நம்ம எப்படி முன்னேறி இருந்தோம்னு புரியும். நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்தில் உறுதிமொழி எடுத்திருக்கோம், இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ லவ் மை கண்ட்ரி அண்ட் ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் இஸ் ரிச் அண்ட் வேரிட் ஹெரிட்டேஜ். நான் இந்த நாட்டின் சீர்மிகு பெருமைகளை எண்ணி பூரிப்படைகிறேன்னு சொல்லணும்னா தே ஷுட் நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் அவர் கண்ட்ரி. அதனால தான் விவேகானந்த சுவாமி சொல்லியிருக்காரு, இந்த நாட்டினுடைய உண்மையான வரலாறு நீ படிக்கணும். நீ எந்த விஷயமானு படிச்சிருங்க, நம்முடைய குடும்ப வரலாறு நமக்கு தெரியணும். குறைந்தபட்சம் திதி பண்ணுறவங்களுக்கு 7 தலைமுறையாவது தெரியணும். அது தெரியாது, ஆனால் அமெரிக்கில் ஆப்ரகாம் லிங்கம் காலத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும். ரெண்டாவது நம்ம நாட்டினுடைய வரலாறு தெரியணும். இது ரெண்டும் தெரியாததுனால தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய குழப்பம், இந்த புத்தகத்துக்கு இருக்கக்கூடிய அடிப்படை அதில் தான் இருக்குது. அதாவது இந்த நூல் எழுதுறதுக்கு இடம் பார்த்தது இடம், அந்த நடந்த சம்பவங்கள், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவருடைய தலைமுறைகள், அந்த அழிக்கப்பட்ட வீடுகள், அழிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கோயில்கள், ஒன்று ரெண்டு இல்லை நூற்றுக்கணக்கான கோயில்கள். யாருக்காவது ஆசை இருக்குது போய் பார்க்கணுன்னு சொல்லி வச்சுன்னா நான் ஊர் பேர் எல்லாம் சொல்லித்தரேன். ஆனால் துரதிருஷ்டம் என்னென்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாறு, ஐசிஹெச்ஆரில் இருக்கக்கூடிய ஆட்கள், நம்முடைய நாட்டினுடைய வரலாறு எல்லாமே நமக்கு நம்பிக்கை கொடுக்கறது எழுதலை. ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் இட்ஸ் வேரிடு கல்ச்சர்ன்றது சொல்கிறதுக்கு இல்லை, நான் என்ன இந்த நாட்டில் பிறந்தேன்னு சொல்லக்கூடிய அடிமத்தனத்தை தான் உணர்த்து வைக்கிறாங்களே தவிர இந்த நாட்டுடைய பெருமையை புரிய வைக்கலை. ஆகையினால இந்த மாப்பிளா கலவரம்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு நூற்றாண்டு விழான்னு சொல்லும்போது அதுலேருந்து என்ன படிக்க போகிறோம்னு சொல்கிறோம். சில ஆளுகளுக்கு புரியல என்னென்னா இந்த மாப்பிளான்னு என்னென்னு கேட்பாங்க. நம்ம ஊரில் மாப்பிளான்னா என்ன? அதே முறை தான், நம்ம நாட்டில் வியாபாரம் பண்ணுவதற்காக வாஸ்கோடகாம வருவதற்கு முன்னால் அரபு நாடுகளோடு வியாபாரம் இருந்தது. குவைத்தில் 62 வரைக்கும் இந்திய ரூபி தான் அங்கே இருக்கக்கூடிய காசு. ஆகையினால பாரதத்தோட பாரசீகத்தோடு உறவு இருந்தது. அந்த பாரசீகம் தான் இன்னைக்கு யுஏஇ அதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அரபு எமிரேட்ஸ் அதெல்லாம் மாறினது. அந்த காலகட்டத்தில் வியாபாரத்துக்கு வந்தவர்கள் அவர்களுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மலப்பொருள்கள் சொல்லக்கூடிய மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலம், சுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு குளிர்காலத்தில் எல்லாத்துக்கும் தேவை இருக்கக்கூடியனால ஐரோப்பிய நாடுகளுக்கு வியாபாரம், கான்ஸ்டன்டினோபிள் அந்த விஷயம்லாம் சரித்திரத்தில் வருது. ஆகையில் இங்கேருந்து வியாபாரம் பண்ண வந்ததுனால அவங்க வந்து தங்கியிருக்கும்போது மகாராஜாட்ட போய் சொல்கிறாங்க, கோழிக்கோட சாமுதிரிகிட்ட நாங்கள் ஒரு 10-15 பேர் வந்திருக்காங்க, வெறும் ஆண்கள் தான் இருக்கிறது, எங்களுக்கு இல்லறம் நடத்தணும், எங்களுக்கு தாய்மார்கள் தேவை. நம்ம ஆளுகள் சொன்னாங்க, உடனே முரசடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான திருமணங்கள் எல்லாம் நடந்தது. எப்படி ஆங்கிலோ இண்டியன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கி இருக்கிறதோ, இங்கிலீஷ் பேரண்ட்ஸ் அண்ட் இந்தியன் மதர்ஸ், அதே மாதிரி இந்த அரபிலிருந்து வந்தவர்களுக்கு இந்திய தாய்மார்களுக்கு பிறந்தவர்களை மாப்பிளா என்று அங்கே அழைக்கிறார்கள். நீங்கள் சவுத்தில் இன்னும் தெற்குது கொச்சின் பக்கத்திலிருந்து கோட்டயம் பக்கம் வந்தாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களே மாப்பிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சிரியன் கித்தலிஸ் நிறைய இருக்கிறது, ஜாக்கோபைட்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. அதாவது இங்கே வந்து பிழைக்க வரும்போது நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து இந்த பாட்டில் பாடினாங்கல்ல, பூயோர் விரட்டிட புகழிடம் தேடி தவித்தவர் வந்தது பாரத நாடு. நீங்கள் இஸ்ரேலுடைய சரித்திரம் எடுத்து படிங்க, 1900 ஆண்டுகள் அவங்களுக்கு நாடு இல்லாமல் உலகமெல்லாம் சுற்றி திரிந்தவர்களுக்கு வாழ வச்சது பாரத நாடு. ஜூதர்களுடைய பள்ளி 1545 கொச்சியில் இருக்கக்கூடிய சினகாக் இன்றைக்கும் இருக்கிறது. சினகாக் அவருடைய வழிபாட்டுத்தலம். அவர்கள் இன்றைக்கி 7-8 பேர் தாங்க இருக்கிறாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், அவங்க 1948 திரும்பி போன பிறகு புத்தகம் எழுதுகிறார்கள், எங்களை இந்துக்கள் தான் சரியாக மானமாக வளர வாழ வைத்தார்கள். காரணம் என்னென்னா நம்ம யாரையும் வெறுக்கலை. ஆனால் இந்த சம்பவத்துக்கு இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா இந்த இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடியதோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதுன்னா நியூமரிக்கல் நம்பர் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கும் பத்திரிகையில் ஒரு செய்தி இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சென்சஸ் விஷயத்தை பற்றி பேசும்பொழுது ஹிந்துக்களுடைய சராசரி பிறப்பு வீதம் 1.6, முஸ்லீமுக்கு 3.8. அப்போ இன்னொரு 20 ஆண்டு தாண்டும் பொழுது என்ன இருக்குது நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை? இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க. டெமோக்ரஸி இல்லை இன்றைக்கி நடக்கிறது, டெமோக்ராஃபி தான் நடக்கிறது. நீங்கள் கடந்த 10 வருஷத்தில் இருக்கக்கூடிய பாரத நாட்டில் இந்த கடந்த 5
அசம்பிளி எலெக்ஷன் நடந்த எம்எல்ஏஸுடைய பட்டியல் எடுத்து படிக்க போனதில் எப்படி இருந்தது? டெமோக்ரஸி இல்லை, இன்றைக்கி நடக்கிற டெமோக்ராஃபி அக்கார்டிங் டு ரிலிஜியஸ். அதனால் நாம் வந்து இன்றைக்கி 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விஷயத்தில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லும்பொழுது, அந்த மலபார் பகுதியில் வந்த மக்கள் தொகை கூடிடுச்சு. மக்கள் தொகை கூடுறதுனால என்ன, எல்லா இடத்துலையும் அவருடைய தாக்கம் வந்தது. எந்த இடத்துல 30% இஸ்லாமியருடைய தாக்கம் வருமோ அந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற ஆரம்பிப்பாங்க. ஒன்றும் புரியலன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் நடந்த எலெக்ஷனுக்கு பிறகு நடந்ததை கூட எடுத்து படிக்கலாம். இந்த மாப்பிளா கலவரம் அதைத்தான் நமக்கு இன்றைக்கி ஒரு மாடலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நாளைக்கு என்ன வரப்போகிறது? ஆகல, இது யாரையும் வெறுத்தரில்லை, சரித்திரத்தை சரித்திரமாக படிக்கணும். இந்த மலப்பலா லகலைக்கு சம்பந்தம் இல்லைன்னா கூட உங்களுக்கு ரெண்டு இன்சிடென்ட் சொல்கிறேன். விஜயநகர பேரரசு ஏன் தோத்து போச்சு? 1665 சதாசிவராயர் ஏன் தோத்து போட்டார்? ஏன்னா நம்மளை காப்பாற்றின விஜயநகர சாம்ராஜ்யம் தானே, தமிழகத்தை காப்பாற்றுனது, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே இருந்த சதாசிவராயருடைய படையில் பிஜப்பூர் கோல்கண்டா சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் கூட அந்த படையில் எல்லாரையும் சேர்க்கணும்னு சேர்த்துட்டாங்க. 40,000 முஸ்லீம்கள் படையில் இருந்தாங்க. பிஜப்பூர் கோல்கண்டா படையெடுத்த நேரத்தில் அவர்களோடு சேர்ந்தார்கள். நம் பிஜப்பூர் கோல்கண்டா 1600 போல சார், 1948 ஜம்மு காஷ்மீர் என்ன நடந்தது? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே ஹரிசிங் மகாராஜா இதோடு சேர்க்கும் போது 1947 அக்டோபர் 10 ஒரு பெரிய படை அனுப்பி விடுறாங்க. அப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மகாராஜா ஹரிசிங்குடைய படையில் இருந்த இஸ்லாமியர்கள் அவர்களோடு சேர்ந்தாங்க. இதெல்லாம் நான் எழுதப்பட்டதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரலாற்று உண்மை. ஆகையில் இந்த வரலாற்று மேலே வந்து நம்ம படிக்க வேண்டிய என்னென்னு சொல்லியாச்சேன்னா, இந்த இஸ்லாமிக்கோ கிறிஸ்டியானிகளோ நான் பேசலை, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்ரஹாம் ரிலிஜியன்ஸ் ஒரு பேர் இருக்கிறது. அந்த ஆப்ரஹாம் ரிலிஜியன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னென்னா, த ஒன்லி காட் ஃபிலாசபி, ONLY. நாம் சொல்லுவோம் ALSO, ரெண்டுக்கும் 4 எழுதுதான், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த அப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தினால தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ISIS இருக்கலாம், என்ன இருக்கலாம். ஆனால் இந்த மாப்பிளா கலவரத்தினுடைய விஷயத்தில் காந்திஜி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்த பிறகு அவர் பாரத நாடு முழுக்க சுற்றி பார்த்தார். பார்த்துட்டு கோகலேக்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டினரி ஹிந்து இஸ் எ கவர்ட், ஆர்டினரி முஸ்லீம் இஸ் எ புல்லி, வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் முசல்மான்ஸ் வி வில் நாட் கெட் ஸ்வராஜ். இது ஸ்டேட்மெண்ட் பை காந்திஜி. இந்த நேரத்தில் ஒரு சரித்திர உண்மையை நம்ம பார்க்கணும். 1919 வந்து ஜாலியன்வாலா படுகொலை. அந்த ஜாலியன்வாலா படுகொலையில் அதுக்கு பிறகு ஹிந்து முஸ்லீம் டிவிஷன் எல்லாம் அங்கே நடந்தது, ஹிந்து சிக் டிவிஷன் நடந்தது. ஜான்ஸ் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் தான் சிக் சமுதாயத்தை ஹிந்து சமுதாயத்திலேருந்து பிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அவன் 1857 பகதூர் ஷா செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய வரலாறில் இதை சேர்த்து விட்டாங்க. அவங்க ஒரு பார்த்துட்டே இருந்த ஒரு கதை இருக்கிறது. 1906 பங்காளத்தை பிரித்தாங்க, ரெண்டாக பிரித்தாங்க, ஹிந்து பங்காள், முஸ்லீம் பங்காள். இதுதான் இங்கே பங்காளோட சரித்திரம். அதுக்கு பிறகு அந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் ஒன்றா சேர்ந்த பிறகு, மக்கள் ஒன்றா சேர்ந்த பிறகு எங்கேயாவது டிவைட் அண்ட் ரூலுக்கு பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கு பெட்டர் பொசிஷன் கிடைச்சது தான் மெட்ராஸ் பிரசிடென்சி. சென்னை மாகாணம் அவங்களுக்கு கிடைச்சது. காரணம் என்னென்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஒரு கணக்கில் சொல்லியாச்சேன்னா தொட்டில் சவுத் இந்தியா தான், சென்னை தான். அதோடு சேர்ந்து கல்கட்டாக்கும் அவங்க 1857 பிளாசி போருக்கு பிறகு போகிறாங்க. ஆகையினால இந்த டிவைட் அண்ட் ரூல் கல்கட்டாவில் ஃபெயில் ஆனதை எங்கேயாவது அப்ளை பண்ணணும். அதுக்காக பார்த்து கொண்டிருக்கும் போது தான் 45-50% இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மலபாரை தேர்ந்தெடுத்தார். வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க, 1921 சென்சஸ் படி மலபாரில் 15 லட்சம் மக்கள் இருந்ததில் 775,000 ஹிந்து, 714,000 தான் முஸ்லீம்ஸ், ஹிந்து மெஜாரிட்டி 51%. அப்போது அந்த இடத்த எப்படி தேர்ந்தெடுக்கான்னு சொல்லி பழைய கலவரத்தை எல்லாம் எடுத்தேன். பழைய கலவரம் எதனால் வந்தது? 100 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த நிலத்தை பிடுங்கி கொடுத்தது டிப்பு சுல்தான் ஹைதர் அலின்னு சொல்லியாச்சேன்னா, அதுக்கு முன்னாலே கலவரங்கள் நடந்திருக்கிறது, கோயில்களை இடிச்சிருக்காங்க. நிலம் பிடுங்கி கொடுத்தாலும் கூட அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய நில சுவாந்தார்களில் முஸ்லீம்களும் இருந்திருக்காங்க. அவன் அவங்கள அடிக்கலை யாரும். ஆகையினால கம்யூனிஸ்ட் ஃபிலோசஃபியும் காங்கிரஸும் கேரளாவில் மக்கள் தொகையில்
கிட்டத்தட்ட 48% கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் சூழ்நிலை. இன்னைக்கு டெமோக்ரஸியில நம்பருக்கு தான் முக்கியம். கௌரவர்கள் நல்லவரா பாண்டவர்கள் நல்லவரான்னு முருகன் சார் எலெக்ஷன்ல யார சொல்லுவீங்க? கௌரவர்கள் தான் நல்லது. அவனுக்கு 100 ஓட்டு இருக்கு சார், உங்களை 5 ஓட்டு என்ன பண்ண முடியும்? நீங்க ரொம்ப நல்லவங்க சார், என்ன உங்களால் ஆதரிக்க முடியாது. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. ஆகையினால இந்த மாப்பிளா கலவரத்தினால வந்திருக்கக்கூடியது டெமோக்ராபிக் சேஞ்ச். அதில் கிலாபத்து மூமெண்ட்டு காங்கிரஸ் இதுக்கு உதவி பண்ணிடுச்சு. அலி பிரதர்ஸ், காங்கிரஸ், காந்திஜி எல்லாரும் வந்தாங்க, நின்னாங்க. கோழிக்கோடில் பெரிய மாநாடு நடக்கிறது. அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதுக்கு பின்னணி இங்கே ஒரு ஹிந்து முஸ்லீம் கலவரம் உருவாக்கணும். சார் சொல்லிட்டாரு, இது ஒரு சுதந்திர போராட்டம்னா ஆங்கிலேயர்கள் தானே கொலை பண்ணியிருக்கணும். ஒன்றும் நடக்கலையே. மொத்தத்தில் ஆங்கிலேயருக்கு சாவு வந்தது 10-20 பேர் தான் வந்திருக்கும், 30 பேர் வந்திருக்கலாம். ஆனால் லட்சக்கணக்கான ஹிந்துக்கள் கொலை செய்யப்பட்டது. அதில் அன்னைக்கு 1921-26 மெட்ராஸினுடைய கவர்னராக இருந்தது லார்டு ரீடிங் பிரபு. அவருடைய மனைவி லேடி ரீடிங் பிரபு, அவருக்கு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த புத்தகத்தில் ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் படிக்கலை. எங்கள் அது கொடுத்தது யாருன்னா, பாதிக்கப்பட்ட ஹிந்து பெண்கள், எங்கள் கண்முன்னாலே உயிருடன் எரிக்கப்பட்ட எங்கள் கணவன்மார்கள், தந்தையர்கள், சகோதரர்கள் ஏராளம் ஏராளம். மனிதத்தன்மையற்ற இந்த காட்டுமிராண்டிகளால் அரக்கத்தனமான வழிகளில் மானபங்கப்படுத்தப்பட்ட எங்கள் சகோதரிகள் எத்தனை, சாம்பலாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான எங்களது வீடுகள், அழிக்கப்பட்ட ஏராளமான வழிபாட்டுத்தலங்கள், இறந்த பசுக்களின் குடலை மாலையாக போட்டு களங்கப்படுத்தி எங்களுடைய தெய்வங்களின் விக்கிரகங்கள் என இத்தகவல்கள் தங்களுக்கு சொல்லப்படாமல் இருக்கலாம். சொந்த கிராமங்களிலிருந்து பசியும் பட்டினியுமாக கட்டிய துணியோடு நாங்கள் காட்டுப்பகுதிக்குள் துரத்தி அடிக்கப்பட்ட துயரத்தை எங்களால் மறக்க முடியாது. ஆகையினால தான் கடைசியில் அம்பேத்கர் சொல்றாரு, கேரளா மலபாரில் இந்துக்கள் மீது மாப்பிளா முஸ்லீம்கள் கட்டவிழ்த்து விட்ட இரக்கத்தனமான இரத்தத்தை உரைய வைக்கும் அட்டூழியங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாதவைகள். இதன் மூலம் தென்னிந்தியா முழுவதுமே இந்துக்கள் அனைவரிடமும் அச்ச உணர்வு என்னும் அலை பரவியது. பாகிஸ்தான் அண்ட் பார்ட்டிஷன் பை அம்பேத்கர் முதல்ல சொல்லப்பட்டது. காங்கிரஸினுடைய ஆல் இண்டியா பிரசிடெண்டாக இருந்த செயலாட்டு சங்கரன் நாயர் எழுதப்பட்ட நூல் காந்தி அண்ட் அனார்கி. இந்த புத்தகத்தில் ஏராளமான புத்தகங்களுடைய விஷயம் கொடுத்துருக்கேன். பாதி கணக்கான புத்தகங்கள் நேரில் பார்த்து படிச்சுட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் உயிரோடு இருந்தவர்கள் எழுதப்பட்ட கவிதைகளும் புத்தகங்களும் இருக்கிறது. அது ஒரு எவிடன்ஸு. அதில் நமக்கு சென்னையில் இருக்கிறனால உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே ஆசான் மெமோரியல் ஸ்கூல் ஒன்று இருக்கிறதுல, ஆசான் மெமோரியல், அவர் பேர் குமாரன் ஆசான்னு பேர். அவர் நல்ல எழுத்தாளர், அவர் நாராயணகுருவுடைய சீடராக இருந்தார். அவர் அந்த காலகட்டத்தில் 1921 ஆரம்பித்து 22 எழுதி முடிக்கப்பட்ட புத்தகத்து பேர் துரவஸ்தான்னு பேர், புத்தகத்தினுடைய பேர். அதாவது கஷ்டமான ஒரு நிலை, அதுதான் அந்த கவிதையுடைய பேர். அதில் என்னென்ன கொடுமைகள் நடந்ததுன்னு சொல்லி வர்ணனையாக பண்ணுறாங்க. கலவரக்காரர்கள் வர்றாங்க, ஒரு நம்பூதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய 22 வயதான ஒரு பொண்ணு அப்படியே ஏறி முச்சில் ஏறி உட்கார்ந்துருக்காங்க, வீடு முழுக்க பற்றி எரியிறது, அப்பா மாமா தாத்தா சித்தப்பா எல்லாம் செத்து போயிட்டாங்க. எப்படியோ இந்த பொண்ணு பின்வாசலுக்குடைய இறங்கி ஓடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் போய் சேர்றாங்க. அதை பற்றி வர்ணனை பண்ணிட்டு அவர் எழுதுகிறாரு. கடைசியில் ஒரு வரி மரியாதத்தில் படிக்கிற உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓரோ கார் கொண்டலில் கோணில் பிடங்கெழும் ஓரோ கார் மின்னல் கொடிகள் போலே நல்லார் ஜனங்களை காண்க வையே அம்மமாரில்லே சகோதரிமாரில்லே ஈ மூர்க்கன்மார்க்கு ஈஸ்வர சிந்தையில்லை. இன்றைக்கி கேரளாவில் இந்த கொட்டேஷன் ரொம்ப ஃபேமஸ் கொட்டேஷன், அம்மமாரில்லே சகோதரிமாரில்லே. உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கெல்லாம் அம்மாவும் தங்கச்சி அக்கா எல்லாம் இருக்காங்களா? ஈ மூக்கன்மார்க்கு ஈஸ்வர சிந்தை இல்லை. அதாவது இப்படி கண்ணு முன்னால் வெட்டி கொலை பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? ஆகையினால அந்த குமாரநாசனுடைய சாவு அடுத்த 1-3 மாதத்துக்குள்ளே நடக்குது. முஸ்லீம்கள் அவங்ககிட்ட போயிறாங்க, இந்த வரியெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு சொன்னாங்க. அவர் மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. குமாரநாசன் நல்லா நீச்சல் தெரிஞ்சவர், ஒரு படகுல போகும்போது படகு கவிழ்ந்துடுச்சு, இவர் செத்து போயிடுச்சு. இன்றைக்கும் புரியாத நிறைய சாவுகளில் குமாரநாசனுடைய சாவு ஒன்று. இப்போ நல்ல அது கடல் இல்லை, ஓலம் இல்லாத காயல்னு சொல்லுவோம், பெரிய குளம், அதில் நீச்சல் தெரிஞ்ச ஒரு பெரியவர் கேரளாவில் இருக்கக்கூடிய, எப்படி செத்து போயிட்டார்னு இன்றைக்கும் தெரியாத விஷயம்.
யார் கூட போனாங்க, யார் ஓனர் ஆஃப் தி போட், இதெல்லாம் பற்றி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 10-15 நூல்கள் வந்திருக்காங்க, அதில் ஞானபீட அவார்டு கிடைச்சதெல்லாம் கூட இருக்கிறது. இன்றைக்கி அந்த புத்தகங்கள் எழுதியில் பாதி பேர் கம்யூனிஸ்ட் சிந்தனையுடையவர்கள். ஒருவேளை இன்றைக்கி அந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருந்தேன்னா அவங்களுக்கு ஃபத்துவா வந்துருக்கும். ஆகல, அந்த புத்தகத்தினுடைய ஒரு தீமு நாம் புரிய வேண்டியது, பாரத தேசத்தில் ஹிந்து சமூகம் யாரையும் துரோகிக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு பாடங்கள், படிப்பினைகள் நிறைய கொடுக்கிறது. இந்த கலவரத்தினுடைய பின்னணி ஹிந்து சமுதாயத்தை அழிக்கிறது, ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வெறுப்பு உருவாக்க வேண்டிய வெள்ளக்காரனுடைய சதி. ஆகையினால 1921 இஸ் தி ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் தி பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. 1921 நடந்த இந்த சம்பவங்கள் தான் நம்ம நாட்டினுடைய மதத்தினுடைய அடிப்படையில் நடைபெற்ற பிரிவினுடைய ட்ரையல்ஸ். அதனுடைய அடிப்படையில் அவங்க ஆரம்பித்தாங்க. 1921 பிறகு முஸ்லீம்களுக்கு வேண்டிய ஏற்பாடு, முஸ்லீம்களுக்கு வேண்டி இருக்கக்கூடிய தனி கான்ஸ்டிடுவன்சி, தனி அசம்பிளி, இதெல்லாம் உருவாக்குனாங்க. அது புரிய வேண்டுமானால் 1946 பங்காலில் பார்ட்டிஷன் நேரத்தில் அன்னைக்கு நடந்த சம்பவங்களை பற்றி நம்ம படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் சேர்த்து படிக்க வேண்டிய காலகட்டம். இதோடு சேர்த்து ஒன்று இன்றைக்கி நம்ம புரிய வேண்டிய என்னென்னா, பாரத தேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிறிஸ்தியர்களும் முஸ்லீம்களும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஆனால் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிறிஸ்தியர்களுக்கு அமைதி கொடுக்கல. இன்றைக்கி இங்கிலாண்டாக இருக்கலாம், நைஜீரியா இருக்கலாம், பிரசீலாக இருக்கலாம், எந்தெந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய 30% மேல் இஸ்லாமியர்கள் வந்த நாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கும் வாழ்வதற்கு உரிமை இல்லை. ஆகையினால எல்லோரும் சேர்ந்து இந்த சம்பவத்தை சரியான முறையில் கற்றுக்கொண்டு, அவரை சொல்லிட்டார் இந்த கலவரங்கள் நடக்கக்கூடாதுன்னு. நான் இந்த விஷயங்களெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, இன்றைக்கி வரலாறு எழுதுகிறவங்க எல்லாம் இப்படி ஒன்று நடக்கலைன்னே எழுதிட்டாங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான விஷயம். அதுக்கு ஒரு வார்த்தை இன்றைக்கி காயின் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்தாச்சுன்னா அவங்க சொல்லக்கூடியது நெகட்டியேஷனிஸ்ட்னு சொல்கிறாங்க. இப்படி ஒன்று நடந்ததில்லை. பிரமீலா தாப்பர், ஹிஸ்டோரியன்ஸு, இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒன்று நடக்கலைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வில்டூரண்ட் எழுதுறாரு இந்த நாட்டில் நடந்தக்கூடிய பிளட்டியஸ்ட் எபிசோட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி. அதில் அவர் எழுதுறாரு நம்ம நாட்டில் இஸ்லாமியோட தைமூருடைய படையெடுப்பில் மட்டும் 500,000 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. த க்ரோத் ஆஃப் முஸ்லீம் பாப்புலேஷன் இன் மிடிவில் இந்தியா எழுதப்பட்டவர் பேராசிரியர் வரலாற்று ஆசிரியர் கேஎஸ்ஏ லால், பெங்காலுக்காரர். அவர் எழுதுறாரு 1000-1500 AD வரை இருக்கக்கூடிய 500 ஆண்டுகளில் நம்ம நாட்டில் 8 கோடி ஹிந்துக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் புரியணும்னா தமிழில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது, நம்முடைய மதன் எழுதின வந்தார்கள் வென்றார்கள் ஒரு புஸ்தகம் இருக்கிறது, விகடன் பப்ளிகேஷன். அதில் நடிக்க ஒரு முதல் 10 சாப்டர் எடுத்து படிங்க. அந்த 10 சாப்டருக்கு பிறகு 11வது சாப்டர் அதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறும். ஏன்னா அதுக்கு பிறகு வந்த மிரட்டல்கள். இப்போ சரித்திரத்தை எழுதினாலும் மிரட்டும், ஒருவேளை இந்த புத்தகத்துக்கும் மிரட்டல் வருமானம் தெரியாது. ஆகையினால உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ யாருக்கு நாம விரோதி இல்லை. ஆனால் இந்த புத்தகம் ஹிந்துக்கள் புரிந்து கொள்வதற்காக, மதமில்லை என்று சொல்லுவவர்களுக்கும் புரிந்து கொள்வதற்காக. இந்த பாரத தேசத்தில் இஸ்லாமினுடைய மெஜாரிட்டி வந்தாச்சுன்னா நோ செகுலரிசம், நோ டிஎம்கே, நோ அண்ணா டிஎம்கே, நோ காங்கிரஸ், நோ பிஜேபி. எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான். இப்போ லேட்டஸ்ட் ஒரு செய்தி படித்தேன், தென்காசியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணணும், அதெல்லாம் பண்ணுற கூட்டத்தில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசலுக்கு 40 வருஷமாக கேஸ் நடக்குது, அந்த பள்ளிவாசலையும் கட்டி கொடுக்கணும். அப்போது ஹிந்துக்களுக்கு ஆதரவாக நினைக்கிற மாதிரி காமிச்சிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகளை இந்த வரலாறு புரிந்து கொண்டு பாடங்களை கற்றுக்கொண்டு நம்ம நம்முடைய வாழ்க்கையை முன்னே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த புத்தகத்தை அந்த உயிர் விட்ட தியாகிகளுக்கு சமர்ப்பணம் செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள திரு ஸ்தானுமாலியன் ஐயா அவர்கள் எழுதி விஜயபாரத பிரசுரம் வெளியிட்டுள்ள 100 ஆண்டு காணும் மாப்ளா கலவரம் என்கிற புத்தகத்தை www.vijayabharatbooks.com என்னும் இணையதளத்தில் ஆர்டர் செய்து வாங்கி படியுங்கள். மேலும் தகவலுக்கு 8939914949
6666 என்கிற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.